எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பொங்கியல் மனோரா, அதுக்கப்புறம் கேட்ட கதை கதை சொல்லி முடித்தார் டைரக்டர். அதுக்கப்புறம் ஒரு 2 hours அப்புறம் முடிச்சுட்டு என்ன ஒன்றுமே புரியல சுத்தமாக. ஏன்னா அவர் 8 years ரிசர்ச் பண்ணி இந்த கதை எழுதியிருந்தார். ஸோ நம்ம வந்து என்ன ஒரு 2 hours அது நம்மளுக்கு புரிஞ்சிருமான்றது எனக்கு டவுட்டு. அதுக்கப்புறம் வந்து தே ஒர்க்ட் ஆன் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைல்யூட்டட். அவ்வளோ அழகாக வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஆகம் டீம். ரியலி ஷுட்ஸே எல்லாமே ஸ்ரீராம் சார், ஜினேஷ் சார் அண்ட் அவ்வளோ டைல்யூட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ 8 years அவர் ஒரு ரிசர்ச் பண்ண கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காருன்னா ஐ ஷுட் ரியலி தேங்க் தம். இந்த இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. விஷால் இப்போ ஜில் ஜங் ஜக் பண்ணியிருக்காரு, ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 10 years எனக்கு தெரியும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ் அவர் வந்து ஈ ஷுட் பி இன் பிளேசஸ் பை நோ. இன்றைக்கி அனிருத் சார், சந்தோஷ் நாராயணன் சார் அந்த லெவலில் இருக்க வேண்டிய ஒரு மியூசிஷியன். இஸ் டன் அ ஃபென்டாப்லஸ் ஜாப் இந்த படத்தில். வந்தோடனே வந்து சொன்னார், மச்சா நீனும் ஒரு 10 வருஷமாக கஷ்டப்படுற, இந்த இந்த படம் கண்டிப்பாக வந்து இட் பி ஹிட் ஃபார் யூடா, கண்டிப்பாக 2 weeks மேலே வந்து கன்ஃபார்மாக உனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நேம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னா. ஸோ தேங்க்ஸ் விஷால், அது சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு நீங்கள் யூஸ்வலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சோஷியல் த்ரில்லர், யூஸ்வலாக சோஷியல் த்ரில்லர்ஸ் அவ்வளோ வந்தது கிடையாது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நாலேஜ் டெரரிசம்னு அது டைரக்டர் சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் நன்றி. பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி, ப்ளஸுக்கு நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆகம் என்ன சொல்கிறதே தெரியல, ஐம் ஃபீலிங் டம் ஸ்ட்ராக். பட் மாடல்லேருந்து, மாடலிங் கரியர்லேருந்து எனக்கு ஆக்ட்ரஸாக என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஐம் ஃபீலிங் ரியலி ஹானர்ட். ஸோ எல்லோரும் மாதிரியும் நானும் எம்எஸ் பண்ணும், அப்ராட் போய் படிக்கணும்னு செம்ம பிளானிங் போயிட்டுருந்தது. ஜிஆர்இ ஸ்கோர் எல்லாம் வந்தாச்சு, அப்போ தான் கரெக்டாக ஸ்ரீராம் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் சாரை மீட் பண்ணேன், எனக்கு என்டையர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார். And then Aagam gave me all the more reasons to stay back. So thank you for that, Sriram sir and Deepa ma'am, for letting me be a part of Aagam. And Irfan was a very supportive artist, bhayangaramana hard working. He really helped me to rehearse my scenes. And Jinesh sir was a huge part of it as well. And I would like to extend my gratitude to the entire team of Aagam. எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜோ ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா வி வுடன் பீ ஹியர் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன், ஐம் ரியலி ஃபீலிங் ஹானர் டு பீ ஹியர் டுடே. தேங்க்ஸ். சான்ஸ் டு தேங்க் த ஹோல் டீம், இஃப் நாட் ஃபார் தேர் ட்ரீம், இஃப் நாட் ஃபார் அவர் கிரேட் அப்துல் கலாம் சார், இந்த இந்த ட்ரீமும் வந்திருக்காது, இந்த முயற்சியும் வந்திருக்காது. ஐ திங்க் தட் யூனிவர்சல் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஏன்னா இல்லைனா இவங்களால மீட் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஸோ ஐம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீமில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், அந்த மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் அ ஜாய் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. அண்ட் ஐ விஷ் திஸ் மூவி ஆகம் அ வண்டர்ஃபுல் சக்ஸஸ். யூத்துக்கு ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜும் வந்துட்டுருக்கு. ஸோ ஆன் த வே அண்ட் சம்திங் பியூட்டிஃபுல் டு லுக் ஃபார்வர்ட் டு, சம்திங் ரியலி லவ்லி மெசேஜ் ஃபார் டுடே. So I wish the youth get the message, take it in a positive sense and make a revolution in a great positive way for our nation. So with that note, thank you very much. Thank you, sir. All the best. First of all, I would like to thank our director, sir, who gave me this opportunity. Thank you, sir, for having me here. And I'm seriously grateful to him. And the day he narrated me the script, I was like, yeah, this is the one. I must do this role. So yeah, I would like to thank you people. Kishore ji, Jinesh ji, for supporting and being there for me and supporting me each and every time. And thank you so much. Padam poi theater la poi kandipa poi paarenga. Thank you so much. To all the best people, media, social, whatever it is, ellarkume vanakkam. Welcome Ramaran sir. And thank you to the producers, Koteshwar Rao, the director Sriram sir, cameraman sir kaanum inga, the entire team, ellarum production from Sedu la inda the whole team, such a wonderful team, romba hard work panni panna or team. Rendu nadikargal anga irukanga, Nandan Balaji avanga medal illa, so they have done a wonderful job. ஒரு ஒரு
நம்பர்ஸ்க்காக சொல்லலை, நான் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 300 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன் நான், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, ஜாப்பனீஸ் அப்படின்னு. அதில் 175 படம் போலீஸ்காரனாக தான் நடிச்சிருப்பேன் நான், அசன் கமிஷனாக நடிச்சிருப்பேன். இந்த படத்தில் தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுத்து இன்றைக்கி நான் போட்டிருக்கிற காஸ்டியூம் வந்து ஆச்சாரியா அகேஷ் ஆச்சாரியாவோட காஸ்டியூம், டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் இன்றைய விழாநாயகன் விஜய், மியூசிக் டைரக்டர், அத்தான வண்டர்ஃபுல் மியூசிக், ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு. ஸோ விழா ஆகிறது கதாநாயகன் இன்னைக்கு அவர். ஸோ லெட் த மியூசிக் டாக் டுடே. அண்ட் படத்தோட ரிசல்ட் வந்து இதுக்கப்புறம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லோருடைய நன்றியும் ஆதரவும் பிரார்த்தனைகளும் எங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், சந்தோஷமாக இருந்துச்சு என்னை கூப்பிடலான்ட்டு, திடீர்னு கூப்பிட்டு பேச சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆகம் டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நியூ டீமு. ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் சொல்கிறப்போ டைரக்டரும் கோ டைரக்டரும் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு டைரக்டர் வந்து டெக்னிக்கலாக, ஐ மீன் எஜுகேஷன் வைஸாக நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லி சொல்லி இது பண்ணாங்க. அவர் வந்து கதை வைஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே வந்து இந்த பக்கம் இந்த காதல அது இந்த காதல இது சொல்ல 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 என் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப முன்னாளாக வந்து ரொம்ப போராட்டத்துக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்குன்னு ஒரு சந்தோஷம். என் கேரக்டரும் நல்லா இருக்குது இந்த படத்தில். தேங்க்ஸ் டு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே. இர்ஃபான் வந்து நான் பார்க்குறப்போ ரொம்ப மட்டுத்தனமான ஒரு ஆள், ஒரு வில்லனாக தான் நினச்சேன் அவரை. ஆனால் பார்த்தா பழகிறப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, செம்ம ஒரு ஜாலி டைப்பு. ஆக்சுவலாக இந்த படம் பார்க்குறப்போ அவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர், நேர்லையும் அப்படி தான் இருப்பார். பட் பழகி பார்த்தா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது அவர். அதே மாதிரி தான் ரியாஸ் கான் சாரும், நிறையா ஒரு வில்லனாக, ஒரு எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டப் ஸ்மாஷ் வேறு பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் எல்லாருக்கும் பேசிகிட்டு இருப்பார், எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாலாஜி அவர் கேட்கவே வேணாம், இப்போ பாருங்கள் அடுத்து பேசுவார் அப்படி உங்களுக்கே தெரியும். டீமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, நல்ல ஹாப்பி டீம். அண்ட் ஹீரோ ஆஃப் த டே விஷால், அவர் வந்து என்னோடய காலேஜ் சீனியர். அவரோட பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடிருக்கேன்னு எனக்கு பெருமை, அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு தெரில எனக்கு. எனிவே தேங்க்ஸ் டு ஆல் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லா என்னோடய எல்லா மூவிஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. இந்த படமும் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒரு பெரிய லெவல் வர முடியாது. ஐ வில் ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் மைக் டு பாலாஜி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆகம் திரைப்படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா, விஷால் வந்து ஜில் ஜென் ஜக் அந்த சூட் த குருவி அப்படின்ற பாட்டுக்கு ஐம் பிக் ஃபேன். அதே மாதிரி சின்னத்தங்கம் பாட்டு தெரியாமல் டான்ஸ் தான் ஆடிருக்கேன், அதுக்கு ஃபஸ்ட்டு கலை உலகத்தில் இருக்க எல்லோரும் மன்னிச்சுங்க. அந்த பாட்டு கேட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐம் ஷோர் இட் வில் பி அ ஹிட். அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் நான் இது வரைக்கும் டைரக்டர் சார்கிட்ட இதை ஷேர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக ஐ லிவ் இன் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா ஒரு 5 வருஷம் வாழ்ந்தேன். தேர் வாஸ் 1 இயர் ரகுமான் கான்சர்ட். அந்த கான்சர்ட் போயிட்டு அன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன், இன்னும் 1 வீக்கில் நான் இந்தியா போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் இயர்னு. ஸோ எனக்கு நல்லா புரியும் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு தனிமையாக இருக்கும், பணம் மட்டும்தான் இருக்குமே தவிர மனமெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிள், பிஸ்னஸ் பண்ணினேன், சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன், அந்த மாதிரி போச்சு. ஆனால் இந்த படம் பண்ணும்போது ஒரு இன்னர் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு கதை அதில் நம்ம பார்த்தா இருக்கோம். அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்து பார்த்து பரிச்சயமான ஒரு விஷயத்தை வந்து படத்தில் நம்ம நடிச்சுக்கிறோம்னா அது வந்து ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. அந்த ட்ரீமை வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ட்ரீம், அது வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. ஆனால் அந்த அன்கான்ஷியஸ் ட்ரீமை கான்ஷியஸாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்த டைரக்டர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்ஸ் லாட். அண்ட் சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல படம்னு எல்லோரும் சொன்னாங்க. இப்போது படம் பார்த்து கைத்தட்டி அந்த படம் ஓடினா தான் அது நல்ல படம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் படம் ஓடலன்னா படம் ஓடலை அப்படின்னு இருக்காங்க. பட் ஸ்டில் எங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி எங்களை ப்ரொமோட் பண்ணுங்கள், மக்கள் பார்த்து கைத்தட்டுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புது ப்ரொடியூசர், புது கம்பெனி. ஸோ எனக்கு வந்து எப்பயுமே எப்படி தோணுன்னா, ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்தால் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது அது ஜெயிச்சா ஒன்றும் 10 டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல யூனிட்டுக்கு போகும்போது என்ன அறியாமலே இருக்கும், ப்ராப்ளி நான் ப்ரொடியூசராக இருந்ததுனாலேயா இல்லை எல்லாருக்குமே இருக்கலாம், பட் நான் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால
ஃபஸ்ட்டு தாட் எனக்கு அதுதான் போகும். ஒரு ப்ரொடக்ஷன் அவ்வளோ சின்சியராக எடுத்து பண்ணுற ஒரு டீம், இஃப் தே கம் அப் குட், நிறைய இளைஞருக்கு படத்துக்கு இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குங்கிறது எனக்கு தோணும். அது இந்த ஜியோ ஸ்டாரில் இட் கேம் அப் ரைட் ஆன் த டே ஒன். புது ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலும் எந்த குழப்பமும் இல்லாமல் தேவையில்லை. எங்கே நம்மளுக்கு நஷ்டம் ஆகும்னாக்கா, நம்மளால் செய்ய முடியாத சிலதை இழுத்து போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனால் நிறைய நஷ்டங்கள் வரும். பட் இவங்க ரொம்ப கிளாரிட்டியாக என்ன தன்னால் செய்ய முடியுங்கிறத ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி சொன்ன டேட்டில், இதெல்லாம் தான் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு எக்ஸாம்பிள். ஒரு இந்த டேட்டில் ஷூட்டிங்னா அந்த டேட்டில் கரெக்டாக அது நடக்கும், இந்த டைம்லேருந்து இந்த டயத்துக்குள்ளே முடியும்னா முடியும். அந்தளவுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல டைரக்டர், ஒரு ரொம்ப நல்ல பெரிய படித்த மனுஷர், என் முதல் என் வீட்டுக்கு வந்து அவர் பேசும்போது என்ன சார் உங்கள் பேரை விட பெருசாக இருக்கிட்ட படித்த படிப்பு அப்படின்னு. பட் பேசும்போது பார்த்திங்கன்னாக்கா அது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு விளங்க வச்சிடக்கூடிய ஒரு ஒரு நல்ல டீமாக அவர் ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை சொன்னார். கேட்டது ஒரே ஒன்று தான், சார் இந்த ரொம்ப அழுத்தமான கதையை எவ்வளோ ஜனரஞ்சகமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா நல்ல கருத்து சொல்ல விரும்புகிறோம், பட் அதை எவ்வளோ ஈஸி பண்ணி கொடுக்க முடியும். இரஃபான் சொன்ன மாதிரி தான் அது எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம் அப்படின்னாக்கா, கேம் பேக் ஆஃப்டர் அபவுட் 3 மந்த்ஸ் அந்த ப்ராப்பர் சீன் ஓடரோட எல்லாத்தோடையுமே. அப்போ இட் சவுண்டட் மோர் கன்வின்சிங், ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ நான் கேட்டது நான் சொல்ல முடியுமா இந்த கருத்தை அப்படின்லாம் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. என்னோடய கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி, ஸோ நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இது என்ன மாதிரி கதையாக இருக்கும்னாக்கா, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்பார், ஏன் சார் நீங்கள் இப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க, அப்போ நாங்கள் ஃபாரின் போகிறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு உண்டான பதில் எப்படி இருக்கும்னா, தப்பு நீங்கள் ஃபாரின் போகக்கூடாதுன்னு சொல்ல, பட் இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்குது. என்னென்னாக்கா நம்மளுடைய மிக அற்புதமான மூளை வந்து வெளிநாடுகளில் பயன்படுது, நம்ம நாட்டுக்கு பயன்படாமல் போகுதுங்கிறது வந்து இயக்குனரோட ஆதங்கம், அவரோட கதை அது. அது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல டீமோடு நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம், மிக நல்ல முறையில் வந்திருக்கு. நான் டப் பண்ணும்போது பார்த்தேன், விஷுவல்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா புது டீமோடு ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் ரொம்ப கிளாரிட்டியோடு ரொம்ப அழகாக இருந்தது. இளைய இசை இளைஞர் அவர் தான் போட்டிருக்காரு, எனக்கு இது வரைக்கும் அவர் நான் மீட் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஐ ஆம் சீயிங் ஹிம் ஹியர். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஹிம் அண்ட் டு த என்டையர் டீம். ஜியோ ஸ்டார் மிக சிறப்பான முறையில் மிகப்பெரிய வெற்றி அந்த படம் மூலியமாக பார்த்து நிறைய படங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்கும். உங்களை எல்லாம் சந்திச்சதில் மீண்டும் சந்தோஷம், நன்றி.